நமஸ்காரம் இன்னைக்கு நாம பேச போகிறது சித்தி அடையாத மந்திரங்களை சித்தி செய்வது எப்படி என்று முதல்ல சித்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோமே முழுமை பெறுதல் என்பது சித்தி சரிங்களா மந்திர சித்தினா என்ன கேட்டிங்கன்னா தெய்வத்துடன் ஒன்றி விடுதல் அல்லது தெய்வத்தை தன்னூர் உணர்தல் இதுதான் மந்திர சித்தி ஓகேங்களா சரி மந்திரத்தை சித்தி பண்றது நான் என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ நீங்க ஒரு குருநாதத்தை தீட்சை வாங்கியிருக்கீங்க அவர் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சரியா தான் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை நீங்க எதுவுமே பிசகாமல் சரியாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியே ஆகலை அந்த நிலைமையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த முறையை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா மந்திரம் முழுமையாக உங்களுக்கு சித்தியடையும் இன்னைக்கு நம்ம சித்தி சித்தியடையாத மந்திரங்களை சித்தி செய்வது எப்படி என்று நீங்கள் ஒரு தகுந்த குருநாதர் மூலம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கான மூல மந்திரத்தை தீட்சையை வாங்கி ஜபம் செய்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாமே அப்படி ஜபம் செய்துட்டு வரும் பொழுது அந்த மந்திரம் அரைகுறையாக சித்தியாக இருக்கலாம் அல்லது முழுமையாக சித்தியாகாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்தா அனைத்தையுமே சரியாக செஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் மந்திரம் சித்தியாகாமல் இருக்கலாம் இப்போ என்ன காரணம்னு பார்ப்போமே முதல்ல மந்திரத்துக்கு சரியாக சாப நிவர்த்தி செய்யாமல் இருக்கலாம் புண்ணிய பலன்கள் மன உரிமைப்பாடு இல்லாமை மனசஞ்சலங்கள் தெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமை ஏதோ முன்னாடி செஞ்ச பாவங்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகிறோம் சரி இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பேசப்போம் இதற்கு ஒரு எளிமையான வழி அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு நாலுக்கு நாலு அளவில் ஒரு சிப்பு தகட்டை எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் நாலுக்கு நாலு ஓகேங்களா அதில் ஓங்காரம் வரைஞ்சிக்கணும் அதாவது ஓம் அப்படிங்கிறத வரைஞ்சிக்கணும் இந்த ஓமுக்கு நடுவில் உம் ரீங் கங் கங் அப்படின்னு எழுதணும் வரிசையாக எழுதணும் அதாவது வரிசையான ஒன்று கீழே ஒன்று ஓகேங்களா உம் ரீங் கங் கங் அப்படின்னு எழுதிடணும் ஓகேங்களா இந்த கங்க் என்பது கணபதி வீஜம் ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு கம் என்பதற்கும் கங்கு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு கம் என்பது நம்முள்ள சக்திகளை செலுத்துவது கங்க் என்பது பிரபஞ்சத்திலேருந்து அந்த சக்தியை ஈர்ப்பது ஓகேங்களா இதை எழுதி இதை பூஜையில் வச்சிடணும் என்னைக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளல் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எழுதணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம் அல்லது ஒரு சுப வேலையில் எழுதலாம் சரி இதை வச்சு எழுதியாச்சு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசை பூர்வ மத்தியில் நிறுத்திக்கிட்டு உம் ரங் ஓம் ஸ்ட்ரீம் கங் கங் கணபதியே நமஹ இன்னொரு முதலாக சொல்கிறேன் உம் ரங் ஓம் ஸ்ட்ரீம் கங் கங் கணபதியே நமஹ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணும் எத்தனை முதல் ஜபம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முதல் ஜபம் பண்ணும் இந்த ஜபத்துக்கு அப்புறம் எந்த மந்திரத்தை நீங்கள் தீட்சை வாங்கியிருக்கீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணிக்கையே ஜபம் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இந்த மந்திரத்தை எத்தனை முதல் ஜபம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் முறை ஜபம் பண்ணும் சரிங்களா உங்களுக்கு தீட்சை வாங்கிய மந்திரத்தை உங்கள் குருநாதர் சொல்லியிருப்பாரு எவ்வளோ ஏதாவது ஜபம் பண்ணணும் ஆனால் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை நீங்கள் ஜபம் பண்ணணும் இப்படி நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அந்த மந்திரம் அரைகுறையாக குறையாக அதாவது ஒரு அரைகுறையாக தான் சித்தியாக அப்படின்னா முழுமையாக சித்தி அடைஞ்சிடும் சித்தியே ஆகனாலும் முழுமையாக சித்தி அடைஞ்சிடும் இந்த மந்திரம் விநாயகரின் அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏன்னா இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா கங் என்ற பீஜங்களை அடிப்படையாக கொண்டது ஸோ விநாயகர் அருளும் இல்லை உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும் ப்ளஸ் மந்திர சித்தியும் முழுமையாக ஏற்படும் ஓ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வரக்கூடிய முறையில் சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சித்தியடையாத மந்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சித்தியடையும் பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்